ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே ஸ்வார் கைஸ் சீசன் 2 எபிசோட் 10. அப்படி நீங்கள் மற்ற செல்லாக பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வேலை முடிக்காதுன்னு தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட தங்கச்சியை பற்றி தான் வச்சுருக்கான். இந்த மாதிரி இடியே எதுக்கு என்னை ரிஜெக்ட் பண்ணா, அதுவும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் நீ இனிமேல் எப்பயுமே பார்க்காத அப்படின்னு சொல்லியிருப்பான். இதனாலேயே இவனும் யோசிச்சுருக்கான். எதுனால இப்படி சொன்னான், அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர்னாலையா, இல்லைனா நம்ம காய் வந்து நம்ம ரீயை கொல்ல ட்ரை பண்ணானே இதனாலையா? ஆனால் நம்ம காய் நினச்சிருந்தா நம்ம ரியவை அங்கேயே கொண்டு இருக்கலாம், ஆனால் அவன் கொல்லலை. ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுக்கு எதுக்கு நம்ம ரிய என்ன ரீஜெக்ட் பண்ணோம், அதுவும் இல்லாமல் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா. இப்படின்னு நம்மளும் பிஸியாக யோசிச்சுருக்கான். அப்போ தான் என்னோட பட்லரும் ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறான். இது வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சது, நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இவனே ஆல்ரெடி காண்டில் இருக்கான், இதனாலே அவனும் எனக்கு வந்து பசி இல்லை, ஸோ இதை வந்து எத்தனை போயிடுங்க இப்படின்னு அவனும் சொல்கிறான். நம்ம பட்லரும் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க, ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக செஞ்சேன். இது கேட்ட அவனும் எனக்கு வந்து பசி இல்லை, நீ எத்தனை போயிட்டு அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். இருந்தாலும் நம்ம பட்லரும் சொல்கிறான், நீங்கள் வந்து கொஞ்சமாச்சு ட்ரை பண்ணுங்கள், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பட்லரும் சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வயசில் நான் நிறைய வாட்டி சாப்பாடாக ஊட்டியிருக்கேன், அதே மாதிரி இப்போ ஊட்டணுமா என்ன? இது கேட்ட அவனும் செம்ம காண்டாயிடறான். ஏய் மரியாதையாக எத்தனை போயிட்டு, நான் என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை போனான்னு சொன்னேன், எதுக்கு இங்கே இருக்கேன்? இதை கேட்ட நம்ம பட்லரும், ஏ சீன் என்னாச்சு உங்களுக்கு, இப்போ தான் நம்ம வேலை முடிக்கானுக்கும் ஞாபகம் வருது, இந்த மாதிரி அவங்களே சிரியும் இருக்குது, இதனால தான் இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான். இதனாலேயே அந்த பட்லர் கையில் என்னை வந்து மன்னிச்சிருங்க, எதுனா தெரியாதனமாக இப்படி சொல்லிட்டேன், ஏன்னா நான் டிப்ரெஷனில் இருக்கேன், அதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிச்சிருந்தேன், இதனால தான் இப்படி சொன்னேன் இப்படின்னு இவனும் யோசிச்சிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரீ எதாவது காட்டுறாங்க, அவளும் வெளில இருந்து பார்த்துன்னு இருக்கா. அண்ணா என்னை மன்னிச்சிரு, நான் வந்து இதை வேணும்ட்டே பண்ணல இப்படின்னு அவ்வளோ சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம சாய் கிராண்ட் அவங்க ஃபாதர் எதாவது காட்டுறாங்க, அவன் பக்கத்துலேயே ஒன்னர் ஒரு பர்சனாக இருக்கான். அவனும் கேட்குறான், இந்த மாதிரி காய் எதுக்கு நம்ம சாய்க்காவுக்கு இப்படி பண்ணான்? இப்போ தான் நம்ம சாய்க்காவோட ஃபாதரே சொல்கிறாரு, நான் வந்து என்ன நினச்சிருந்தேன், இந்த சிறியவும் இந்த காயும் ஒரே பைண்டட்னு நினச்சேன். சாய்க்காவோட ஃபாதரும் இப்போ தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி காயும் அந்த சிறியவும் கனெக்டட், ஆனால் ஒரு நாள் தெரியாதனமா நம்ம சிறியோ நம்ம சாய்க்காவை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. இதனாலேயே நம்ம சாய்க்காவும் அங்கே இருக்க ஆளுங்களை வெட்ட ஸ்டார்ட் பண்ணான். ஏதோ தெரியாதனமா நம்ம காய் நடுவில் வந்ததுனால அவனோட கையும் துண்டாச்சு. இதெல்லாம் நம்ம சாய்க்கா வேற கேட்டுன்னு தான் இருக்கா, இப்போ தான் அவளுக்கே புரியுது, எல்லாமே என்னோட தப்பு தான், ஏன்னா நான் தான் காயோட கையை வெட்டினேன் இப்படின்னு இவளுக்கும் புரியுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம வேலை முடிக்கான அவங்க வந்துடுறான். இதனாலேயே நம்ம சாய்க்காவும், ஹே சீன் உனக்கு வந்து காய் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா நான் அவன் கையில் வந்து சாரி கேட்டவனும். இதை கேட்ட அவனும், ஹேய் என்ன காரியம் சொல்கிற நீ, அவன் தான் உனக்கு இப்படி பண்ணான், அவன் கையில் போய் சாரி கேட்குறேன்னு சொல்கிற. இதை கேட்டு நம்ம சாய்க்காவும், எல்லாம் என்னோட தப்பு தான், நான் வந்து அவன் கையில் மன்னிப்பு கேட்கணும். இதை கேட்டு நம்ம சாய்க்காவும், ஹே சீன் நான் வந்து தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதனால தான் அவனுக்கு இப்படி நடக்குது, இல்லைன்னா இப்படிலாம் நடக்காது இப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. இதை கேட்டு நம்ம வேலை முடிக்கானோ, ஹேய் நீ என்ன சொல்கிற, நீ தான் பார்த்தல, அவன் ஒரு ஹியூமனே இல்லை இப்போது. இருந்தாலும் நம்ம சாய்க்கா வந்து அதே தான் சொல்கிறான், நான் வந்து காயை பார்த்தவனும் அப்படின்னு. இதனாலே நம்ம வேலை முடிக்கானோ, ஹேய் நீ வந்து கம்மனேரு, எனக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும். இப்போ தான் நம்ம வேலை முடிக்கான ஒரு விஷயத்தை பற்றியே சொல்கிறான், எனக்கு வந்து ரொம்பவே க்ளோஸராக உங்களே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன் தெரியுமா, ஏன்னா என்னோடய பிளட் தான் உங்களுக்குள்ள ஓடுது, இதனால ஏதோ நானே உன் கூட இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது கேட்ட அவளும், என்னது ஹோம் பிளட்டும் வருதா, எனக்கு அதெல்லாம் மேட்ரு இல்லை, எனக்கு காய் தான் வேணும் இப்படின்னு இவ்வளோ சொல்லிடுறா. இதை கேட்ட வேலை முடிக்கானுக்கு மூஞ்சே மாறிது. இதனாலே நம்ம சாய்க்காவும், நான் வந்து கேள்விப்பட்டேன், நர்ஸு வந்து என் கையில் சொன்னாங்க இந்த மாதிரி உன்னோட பிளட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு, இதனால தான் நான் இப்போ உயிரோட இருக்கேன், இல்லைனா நான் இப்போ இறந்து போயிருப்பேன், அதனால நன்றி இப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. இதை கேட்ட நம்ம வேலை முடிக்கானோ, நீ வந்து இங்கே இரு, நான் வந்து காய் எங்கே இருக்கான் தேடி கண்டுபிடிக்கிறேன் இப்படின்னு அவனும் வெளில போகிறான். வெளில போகும்போதே அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி சாய்க்கா என் கையிலேயே சொல்லிட்டான், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிளட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், இருந்தாலும் என் பிளட் அதெல்லாம் மேட்ரு இல்லைல்ல, இருந்தாலும் அவன் காய் காயின்னு தான் அலைகிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம சாய்க்காவும் அந்த குட்டி கத்தி எடுக்கிறா, அவளும் அதை பற்றி நினச்சி பார்க்குறா. இந்த மாதிரி நம்ம காய் சொல்லியிருப்பான், இது வந்து அவ்வளோ சேஃப் இல்லை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு, இருந்தாலும் என் ஞாபகத்தமாக இதை வச்சுக்கோ, இதனாலே இவ்வளோ போச்சுன்னு அழுகிறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம சாய்க்காவோட அப்பாவை தான் காட்டுறாங்க, அவரும் ஏதோ ஒரு கல் எடுத்து வச்சுன்னு இருக்காரு. இதை பார்த்து அவனும், ஹேய் இது என்னது அப்படின்னு அவனும் கேட்குறான். உடனே அவரும், ஹேய் இதை பார்த்தா அவனுக்கு என்ன தோந்து, இதை பார்த்தாலே என்னோடய ஹார்ட்டு பியூராக இருக்க மாதிரி தோந்து, இப்போ தான் அவரே சொல்கிறாரு, இது என்ன தெரியுமா, இது ஒரு காடோட கல் தான், இந்த உலகத்தில் எப்படி ஈவல் ஸ்வாட்லாம் இருக்குது அதே மாதிரி இங்கே நல்ல ஸ்வாடும் இருக்கும், அதாவது நல்ல பவரும் இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நல்ல பொருள் தான், இதை நம்ம ஸ்வாடாக மாற்றி நம்ம அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ண போகிறோம், இது ஒரு காடஸால் அனுப்பப்பட்ட ஒரு கல் தான், ஏன்னா இதை காடஸ் ஆஃப் மூணுன்னு சொல்லுவாங்க, இதை தான் நம்ம அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ண போகிறோம். இதை கேட்டாகணும், நம்ம என்ன இதை சிறியவுக்கு எதிராக யூஸ் பண்ண போகிறோமா? ஆமாம் நீ கரெக்டாக சொல்கிற, இதனால் நம்ம காயம் நம்ம சிறியவும் இவங்க ரெண்டு பேரோட பாண்டையும் நம்ம உடைக்க முடியும். அவரும் சொல்கிறது, இந்த கல்லை உருக்கி நான் ஒரு கத்தியாக மாற்ற போகிறேன், நம்மளுக்கு இருக்கிறது இது ஒரே ஒரு ஹோப்பு தான். நெக்ஸ்ட் சீனில் இவரும் அந்த பாறையை கத்தியாக மாற்றின்னு இருக்காரு. இவரும் மாற்றும் போதே சொல்கிறாரு, ஏ கடவுள் எனக்கு வந்து உங்களோட பவரை கொடுங்க இப்படின்னு இவரும் சொல்லிட்டு அந்த கத்தியை ரெடி பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் வெள்ள முடிக்கான தான் காட்டுறாங்க, அவனும் அந்த அகாடமிக்கு வந்துடுறான். அவனும் அங்கே வந்துட்டு,
ஹே ஃபாதர், நான் வந்து இனிமேல் கிரிசுலஸாக இருக்கலான்னு இருக்கேன், அதாவது உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யலான்னு இருக்கேன். இதை கேட்டால் வரும் சரின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம எலம்பிக்கலாம் அந்த ஹெட் குவார்ட்டருக்கு வந்துடுறான். அவனும் கேட்குறான், இந்த மாதிரி ரீ என்னண்ணா அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமா? இதை கேட்டு அவங்க அப்பாவும் ஒரு ஃபுட்டேஜை கட்டாரு. அந்த ஃபுட்டேஜில் நம்ம டாக்டர் அந்த மாஸ்டரை கொள்கிற மாதிரி இருக்குது. அவரும் சொல்கிறாரு, இந்த மாஸ்டர் எப்போ உருவாச்சோ அப்போதுலேருந்து நம்ம ரீயை வைக்கணும். இதை பார்த்து நம்ம எலம்பிக்கலாம், நான் வந்து இந்த மாஸ்டரை ஆல்ரெடி ரெண்டு வாட்டி என்கவுண்டர் பண்ணேன், நான் வந்து இதை ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இருந்தாலும் இது என்னதுன்னு தெரியல, அதுவும் இல்லாமல் நம்ம காயம் இது மாதிரி அட்டாக் பண்ணுதான். இப்படி இவனும் பேசினு இருக்கும்போது அங்கே ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி சிட்டியில் ஒரு புஷமாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை கேட்டோன்னே நம்ம எலம்பிக்கலாம், நான் போய் பார்க்குறேன் இப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவனும் புஷமாக மாதிரி எல்லாத்தையும் உடச்சின்னு இருக்கான். அவனும் சொல்கிறான், என் காயை நீங்கள் பறிச்சிட்டிங்க. சொல்லப்போனால் அவன் நார்மலாக தான் இருந்தான், எல்லாம் உங்களால் தான், உங்களை மாதிரி மேடான பீப்புள்ஸ் இருக்கிற வரைக்கும் என் காய் நிம்மதியாகவே இருக்க மாட்டான், உங்களால் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு போனான், அதுவும் இந்த வேர்ல்டுலேயே ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தான், அவனையும் நீங்கள் எடுத்துக்கினீங்க, இப்போ நான் எங்கே போகுது, எல்லாமே உங்களால் தான் இப்படின்னு அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் ஒச்ச போட்டுனு இருக்கான். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு வாய்ஸ் அது, ஏ புஷம்மா நிறுத்து, இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது இதை நம்ம வர முடிக்காதுன்னு. அவனை கேட்ட வந்துட்டு, ஹே புஷம்மா மரியாதை நிறுத்து, இதை பார்த்தவனே ஹேய் இது நீ தானே இப்படின்னு சொல்லி இவனை நார்மலாக மாறுறான். இப்போ தான் நம்ம வர முடிக்காதுனுக்கும் புரியுது. இதை பார்த்த நம்ம எலம்பிக்கலாம், ஹேய் நீங்கள் என்ன பண்ணுற, நீ எதுக்கு எல்லாத்தையும் உடச்சின்னு இருக்கேன், இது சரியில்லை இப்படின்னு இவனும் சொல்கிறான். இதை கேட்டால் ஆகணும், இங்கே இருக்க பீப்புள்ஸால் தான் நம்ம காய் அப்படி சேஞ்ச் ஆனால், அதனால தான் நான் இதெல்லாம் உடச்சின்னு இருக்கேன், எனக்கு இந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவனையும் இவங்க பறிச்சிட்டாங்க, இப்போ நான் எங்கே போகுது, இப்போ தான் நம்ம வெள்ள முடிக்கானுக்கே ஒரு ஐடியா வருது. அவனை கிட்ட வந்துட்டு, ஹேய் நீயும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஏன்னா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது, ஒரு ஃப்ரெண்டு இருந்து அது ஃப்ரெண்டு இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் இப்போ நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாமா, அதாவது நல்ல ஃப்ரெண்டா. இதை கேட்டாகணும், என்னது ரியலியா நீ என்னோடய ஃப்ரெண்டா? ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த காயை தடுக்க போகிறோம், ஏன்னா அவனுக்குள்ள ஒரு டீமன் இருக்குது, அந்த டீமன் தான் அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணுது, அதனால தான் அவன் இப்போ வேறு ஒரு பர்சனாக இருக்கான், ஸோ நம்ம ரெண்டு பேரும் தான் அவனை தடுத்தாகணும், ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு டீமன் இருக்குது, அதை நம்ம தோக்கடிச்சாகணும். இதை கேட்டு நம்ம குட்டி பையனுக்கும் இப்போ தான் புரியுது, நம்ம வந்து காயை தடுத்தாகணும், அதாவது அவன் கூட ஃபைட் பண்ணி ஆகணும். இவனும் சொல்கிறான், எனக்கு வந்து ஃபைட் பண்ண பிடிக்கல. இதை கேட்டு அவனும், நம்ம வந்து ஃபைட் பண்ணதான் அவனை தடுக்க முடியும், ஆனால் எனக்கு பிடிக்கலையே இப்படின்னு இவனும் சொல்கிறான். இதை கேட்டு நம்ம எல்லாம் பிடிக்கணும், நான் வந்து உன ஃப்ரெண்டாக நினச்சேன், நீ வந்து என் கூட வருவேன் நினச்சேன், ஆனால் இப்படி பண்ணு நான் நினச்சி பார்க்கல இப்படின்னு அவனும் போகிறான். இதை பார்த்து அவனும், ஹே ஷின் இது அப்படின்னு இவனும் சொல்கிறான். இந்த சைடு நம்ம எலம்பிக்கானோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவனும் ஹெட்டுக்கு இல்லை பேசினு இருக்கான். அந்த ஹெட்டை சொல்கிறாரு, ஹே மட்டோபா நீ சொல்கிறது எல்லாமே சரியில்லை, ஏன்னா நீ பண்ணுறது பார்த்தா ஈவலாக இருக்குது. உடனே இவனும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த உலகத்தில் நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், அதாவது சேரோ பெயின் டிப்ரெஷன் எல்லாத்தையும், இது வரைக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்கும் போது எல்லா கஷ்டமும் எனக்கு வந்திருக்கு, அதனால தான் நான் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறேன், இப்போ எல்லாரையுமே நான் புஷமாக மாற்ற போகிறேன், அதாவது இந்த ஹெட் குவார்ட்டரில் எல்லா விதமான கத்தியும் இருக்குது, அதாவது டீமன்ஸோட இது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஹியூமன் கையில் கொடுக்க போகிறேன், இதனால ஹியூமனிட்டி அப்படியே அழிஞ்சு போகும், இதனால புஷமாக கூடிய சீக்கிரத்தில் அதிகமாகும் இப்படின்னு பய போல் ஒரு பிளானை போட்டுன்னு இருக்கு. ஆனால் இவன் எதுக்கு அந்த பிளானை போடுறான்னு இப்போ தெரியாது, அதுக்கத்தான் அவர் சொல்ல தெரியும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம சாய்க்காவும் அந்த கத்தி வச்சு அழுதுன்னு இருக்கா, அவளுக்கும் இப்போ ஒரு பாஸ்ட் சீன் ஞாபகம் வருது, அதாவது இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கும்போது நம்ம காயம் இவ்வளோ ஒரு எத்துக்கு போவாங்க, நம்ம காயம் மத்துலேருந்து எத்தி பாட்டுன்னு இருப்பான். இதை பார்த்து இவ்வளோ, ஹே என்னதான் பார்க்குறேன் அந்த உயரமான மத்தில், எனக்கு வந்து சரியாகவே தெரியல, நான் வந்து ஒன்றும் உயரமான மத்தில் போய் பார்க்கணும் போல இப்படின்னு இவனும் சொல்கிறான். நீ என்னத்தை பார்க்குறியோ எனக்கு சரியா தெரியல இப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். ஏ கீழே வா சூரியன் வர கீழே போகுது, நம்ம வர வீட்டுக்கு போய் ஆகணும் இப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. இதனாலே இவனும், நான் வந்து வரேன் இப்படின்னு குதிக்கிறான். நீ வா என் கையை பிடிச்சிட்டு வா இப்படின்னு இவ்வளோ கை கொடுக்குறா. இதனாலே இவனும் கையை பிடிச்சின்னு வரான். இதனால தான் நம்ம சாய்க்காக்கு நம்ம காயை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்காங்களே இதனால தான் இவன் மேலே லவ் இருக்குது. சீன பிரசண்ட்டுக்கு வந்து இவ்வளோ அந்த கத்தியை பிடிச்சின்னு இருக்கா, திடீர்ட்டு அங்கே வெளிச்சமாகுது, இவ்வளோ ஒரு ஏரியாவுக்கு வரா, அங்கே பார்த்தா நம்ம சின்ன காய் இருக்கான், நம்ம காயும் அங்கே ஓடுறான். இதை பார்த்தோன்னு இவ்வளோ யோசனை இருக்கான், என்னது இது இப்படின்னு. நெக்ஸ்ட் சீனில் இவ்வளோவா ஏதோ ஃபீல் ஆகுது, இதனாலே அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு இவ்வளோ ஏதோ வந்து தான் ஃபாலோ பண்ணுறான், இவளுக்கும் ஏதோ ஒன்று தோந்து போல, இவளுக்கும் ஏதோ ஆறாக இழுக்கிற மாதிரி இருக்குது, இதனாலே இவ்வளோ இங்கே போயின்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம காயை தான் காட்டுறாங்க, அவனும் ஒரு ஏரியாவில் நின்று இருக்கான், அவனும் திரும்பி பார்க்குறான், பார்த்தா எவனும் ஒருத்தர் இருக்கான். இதை பார்த்தோன்னே, ஹேய் இது நீ தானா, நீ தான் என்னை கூப்பிட்டு இல்லையா, சண்டை போடு சண்டை போடுன்னு, அப்போ ஆசையை நான் நிறைவேற்றுறேன். நெக்ஸ்ட் சீனில் அவனும் அவனோட கண்ணை வச்சு சுடுறான், இருந்தாலும் நம்ம காய் அவனோட கத்தியை வச்சு அதெல்லாம் தத்துறான். இதெல்லாம் பார்த்தாங்க, நம்ம கண்ணை வச்சு சுட்டாலாம் வேலைக்காவது, இதனாலே அவனும் புஷமாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். அவன் அங்கே புஷமாவானதுனால இவனுக்கும் அந்த சிக்னல் வந்து, இதனாலே இவங்களும் அங்கே போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவனும் நம்ம காயை பயங்கரமாக சுடுறான், என்ன தான் சுட்டாலும் நம்ம காய்க்கு ஒன்றுமே ஆகலை, ஏன்னா அவன் சாதாரணமான புஷமா இல்லை, இவனும் அந்த புகையிலேருந்து வந்து அந்த புஷமாக மேலே அடிக்கிறான், இதனால அந்த புஷமாவும் அந்த செவரில் போயிச்சுக்குது. இதே டைமிங்கில் நம்ம ஹியூமிக்கோன்ற அந்த பர்சனும் வராங்க, நம்ம ஹியூமிக்கோ சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பயங்கரமான ஆறா இங்கிலேருந்தாவது பார்த்தா நம்ம காய் தான், இதை பார்த்தோன்னே காயின்னு சொல்கிறான். இதை பார்த்தா அவனும்,
ஏய், நீ தேடி வந்தவன் இங்கே இல்லை, ஏன்னா அவனை நான் வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ அவனோட பாடி எனக்கு தான் சொந்தம். இதெல்லாம் கேட்ட நம்ம இமிக்கும், நீ வந்து போய் சொல்கிற, எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம காய் உனக்குள்ளே தான் இருக்கான். இதே டைமிங்கில் அந்த பூசமாவும் இவங்க மேலே அட்டாக் பண்ணணும்னு வந்து இதுதான் டைம்னு நம்ம இமிக்கவும் அந்த வெப்பன் எத்துறா. இதனால அந்த பூசமாவும் அழிஞ்சு போயிடுது. இதை பார்த்து நம்ம காயும் இவன் வந்து சாதாரணமான ஹியூமன் இல்லை, நான் கேள்விப்பட்ட ரூமர் எல்லாமே கரெக்டு தான் போல. அதாவது சில ஹியூமன்ஸுக்கு இந்த நேச்சுரலாகவே இந்த டெவில் வெப்பனெல்லாம் அவங்களுக்குள்ளே வைக்கிற மாதிரி சக்தி இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். இவ்வளோ அந்த வெப்பனை உள்ளே வைக்கிறான், இவளுக்கு எதுதோ ஆகுது. இதனாலே அவனை கேட்குறான், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வெப்பன் வந்து இது வரைக்கும் நான் கேப்சர் பண்ணலையே, ரொம்ப ஸ்ட்ராங்கான வெப்பன் போல. இவளும் திரும்பிட்டு, நெக்ஸ்ட்டு நீ தான் காயோகட்டா அப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். திடீர்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. இதை பார்த்து நம்ம காயம், ஹியூமன்ஸ்லாம் இப்போ தான் அவங்களுக்கு லிமிட் இருக்கும், இதுக்கு மேலே உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது இப்படின்னு அவனும் போயின்னு இருக்கான். அப்போ தான் யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம வேலை முடிக்காருந்தான், நம்ம வேலை முடிக்காருந்தாங்க வந்துட்டு நம்ம தான் நம்ம காயை காப்பாற்றி ஆகணும், ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஈவில் இருக்குது, அந்த ஈவல் தான் நம்ம காயை இப்போ கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்ம தான் இப்போ காப்பாற்றணும். ஏய் தம்பி, ரெடியாக இருக்கல, நம்ம தான் இப்போ காப்பாற்றணும். இதை கேட்டோன்னே அவனும், ஆ ரெடியாக தான் இருக்கேன் இப்படின்னு அவனும் புசமாக மாட்டான். என்ன தான் இவன் புசமாக மாறினாலும் நம்ம காயை பார்த்தோன்னே இவன் அடிக்கவே மாட்டான். இதை பார்த்து நம்ம வேலை முடிக்கணும், இவன் காய் இல்லை, நல்லா பாரு, இவன் அந்த ஈவல் தான். அந்த சின்ன பையனும், ஹேய் என்னால் காய் கூட சண்டை போட முடியாது, ஏன்னா அவன் இப்போவும் எனக்கு ஃப்ரெண்டு தான். இதை கேட்ட அவனும், ஹேய் நீ எனக்கு தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நானும் உன்னோட ஃப்ரெண்டு தான், அப்போ நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? நம்ம ரெண்டு பேருமே நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி நம்ம காயை தோக்கச்சு அந்த ஈவில் நம்ம தோத்தணும் இப்படின்னு. ஆனால் நீ இப்போ என்னை ஏமாத்திட்ட, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. இதை கேட்டால் ஆகணும், நீ என்னோடய ஃப்ரெண்டே இல்லை, சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நம்ம காய் தான் இப்படின்னு அந்த குட்டி பையனை சொல்கிறான். இவனும் அந்த சின்ன பையனை அட்டாக் பண்ணலான்னு போகிறான். அப்போ தான் நம்ம சாய்க்கு அவன் குரல் கொடுக்குறான், ஹே ஷின் நிறுத்து. இதை கேட்டோடனே அவனே நிறுத்துறான். இப்போ தான் இவனுக்கே புரியுது, இவன் வந்து நம்ம காய்க்காக தான் இங்கே வந்திருக்கான்னு. இதை தெரிஞ்சோடனே ஆகணும், ஹேய் அவன் காயே இல்லை, அவனுக்குள்ளே ஒரு ஈவில் இருக்குது, அதுதான் அவனை கட்டிப்படுத்துது. நீ வந்து ஆல்ரெடி அவன் கையில் குத்து வாங்கி செத்துருப்பேன், நல்ல வேலை நான் இந்த நாள் தான் உன்னை காப்பாற்றினேன், இப்போ நீ திரும்பவும் போய் சாவலான்னு முடி வைத்திருக்கேன்னு. இருந்தாலும் நம்ம சாய்க்கா அங்கேருந்து தள்ளவே மாட்டா. இப்போ தான் நம்ம வேலை முடிக்கான்னு கேட்குறான், உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ தான் நம்ம சாய்க்காவே சொல்கிறா, இந்த மாதிரி என்னால் தான் நம்ம காய் இந்த மாதிரி மாறினான், எல்லாமே என்னோட தப்பு தான் இப்படின்னு அவ்வளோ சொல்கிறா. நம்ம சாய்க்காவும் திரும்பிட்டு, ஹே காய் எல்லாமே என்னோட தப்பு தான், ஏன்னா என்னால் தான் உனக்கு ஆம் போச்சு, அப்போ ஆம் போடலன்னா நீ இப்போ சிறியோட கண்ட்ரோலில் இருந்திருக்க மாட்டேன் இப்படின்னு அவன் கிட்டே சொல்லிருக்கா. அவளும் நிறைய வாட்டி சாரியை கேட்குறா. இதெல்லாம் பார்க்குற நம்ம சின்னுக்கு தான் வயிறு எரியுது, அதாவது நம்ம வெல்ல முடிக்கானுக்கு, ஏன்னா பையப்புல ரத்தம்லாம் குத்துருக்கு, அதுவும் இல்லாமல் நிறைய வாட்டி இவன் கூட சுற்றி நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் இவ காய் காயந்தான் போறா, இதனால இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவனும் கத்துறான், இந்த மாதிரி நான் உனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உனக்கு தெரியல, இருந்தாலும் உனக்கு காய் தான் முக்கியம் இல்லை, எதுக்கு எல்லாருமே என்னை விட்டு போறீங்க, முதல்ல என் தங்கச்சி விட்டு போனான், இப்போ நீயும் விட்டு போயிட்ட இப்படின்னு இவனும் போலமின் இருக்கான். இதை பார்த்து நம்ம காயும், நான் வந்து உன்னை விடு வைக்கிறேன் இப்படின்னு சொல்லி அவனை வெட்டலான்னு வரான். அப்போ தான் திடீர்ட்ட அந்த மாஸ்டரம் வருது, அதாங்க நம்ம ரீயே, இவ்வளோ வந்து அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்றா, இப்போ தான் நம்ம வேலை முடிக்க அன்றைக்கி ஞாபகம் வருது, இதுதான் நம்ம டாக்டர் அண்ட் மற்றவங்களை கொண்டுச்சு இப்படின்னு இவனும் வச்சுருந்துருக்கான். இந்த சைடே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. திடீர்னு இவங்க சண்டை போடும்போது நம்ம வேலை முடிக்கிறானோ அந்த மாஸ்டரை குத்திடுறான். அவனும் குத்திட்டு சொல்கிறான், நான் வந்து உன்னை குத்திட்டேன், அவ்வளோ குத்திட்டு என்னோட ரீ எங்கே இருக்கா இப்படின்னு அவனும் கேட்குறான். இப்போ தான் அந்த மாஸ்டரே அதோட நார்மல் ஃபார்முக்கு வந்து, இப்போ தான் நம்மளுக்கு எது அது வந்து நம்ம ரீயே தான், நம்ம ரீயேவோ அவங்க விழும் போதே சொல்கிறா, பிரதர் எதுக்கு என்ன குத்துனீங்க இப்படின்னு அவனும் விழுறா. இதை பார்த்தோன்னே அவனும் அங்கே பயங்கரமாக ஷாக் ஆயிடறான், ஏன்னா அந்த மாஸ்டர் இவளோட தங்கச்சின்னு. இவனும் சொல்கிறான், எதுக்கு நான் இப்படி பண்ணேன், எனக்கு வந்து தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், நான் எதுக்கு பண்ணேன், நானும் என்னோட கையால் என்னோட தங்கச்சியை கொண்டுட்டேன் இப்படின்னு இவனும் அங்கே பயங்கரமாக கத்துறான். அதுவும் இல்லாமல் இவனோட எமோஷனும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலானதுனால இவனும் அவனோட புசமாக ஃபார்முக்கு வரான். இவன் இந்த புசமாவை மாறுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இப்போ தான் ஆட்டமே சோறு பிடிக்குதுன்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் எபிசோடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள், இப்போ யார் காப்பாற்றுவான்னு நெக்ஸ்ட் எபிசோடில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பாயிலரை நான் இப்போ கொடுக்க விரும்பலை, ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னு. மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ஒரு புது ஐடி, ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க இந்த வீடியோ திரும்ப முடிச்சனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சிடறேன், உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாய்னரா.